நீங்க ஏதா ஃபால்ட் அப்படினாக நீங்க ஏறி இறங்கி கழட்டணும் அப்படின அவசியம் கிடையாது. அந்த ஃபேனோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 65000 ஹவர்ஸ். வணக்கம். என் பெயர் மனோகரன். நான் அரியலூரில் தங்கம் ஏஜென்சிஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். நான் இங்க வந்து ஒரு பலவிதமான பொருட்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரியலூர் முழுக்க கிளையர் அப்படின்ற ஒரு எல்இடி லைட்டு, டிவிஎஸ் டூ வீலர் பேட்டரி, டிவிஎஸ் டால் டியூப்லர் பேட்டரி, ப்ளஸ் ஒரு சூப்பர் ஃபேன் அப்படிங்கிற ஒரு சீலிங் ஃபேன், ஒரு பிஎல்டிசி ஃபேன், இதெல்லாமே வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக இந்த ஃபேனுக்கும் ஒரு நார்மல் ஃபேனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, நாங்கள் கொடுக்குற ஃபேனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சூப்பர் ஃபேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஃபேன் எப்போவுமே எப்படி மாட்டுவாங்கன்னா ஒரு சீலிங்கில் மாட்டிருப்பாங்க பார்த்திங்களா, நார்மல் ஃபேன் அதே மாதிரி தான் இதுவும் மாட்டுவாங்க. இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்குன்னு தனியாக எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே அந்த ஃபேன் போட்டு வச்சுருக்க அந்த ஹோல் போட்டு வச்சுருக்கிறதுலே வந்து இந்த ஃபேனை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். அதே ப்ராசஸ் தான் எல்லாமே. சரி, ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன சீலிங் ஃபேனுக்கும் நார்மல் சீலிங் ஃபேனுக்கும் இந்த சூப்பர் ஃபேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து ஒரு பவர் சேவிங் ஃபேன். இப்போ நார்மல் ஃபேன் நீங்கள் போடுறது வந்து 70 வாட்ஸ் எடுத்துக்கும். நீங்கள் 5 ஸ்பீடில் ஓட்டும்போது 70 வாட்ஸ் கன்சியூம் பண்ணது அப்படின்னா, இந்த சூப்பர் ஃபேன் வந்து வெறும் 35 வாட்ஸ் தான் எடுத்துக்கும் உங்களுக்கு. இதுதான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே பவர் சேவிங் வந்து உங்களுக்கு அப்படியே பாதியாக குறையும் போது எலக்ட்ரிசிட்டி பில்லும் உங்களுக்கு அப்படியே பாதியாக குறைக்கும். இந்த ஃபேனோட ஒரு மேஜர் ஸ்பெஷல் இதுதான். இன்னொன்று, இந்த ஃபேனுக்கு கண்டென்சர் எதுவுமே கிடையாது. அதை விட இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ், இந்த ஃபேனுக்கு ரெகுலேட்டர் வைக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ரெகுலேட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரெகுலேட்டருக்கு போகிற ஒயரை கட் பண்ணி ஒரு இன்சுலேட்டர் போட்டு வச்சுருக்கோங்க. இந்த வந்து இந்த ஃபேன் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் வந்து ஃபேன் ரிமோட் மூலமாக தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இதுக்கு இந்த ஃபேனுக்கு ரிமோட் மூலமாக பண்ணலாம். ப்ளஸ் இந்த ரிமோட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க, இதில் டைமர் கண்ட்ரோல் இருக்குது. 6 மணி நேரம், 2 மணி நேரம் இந்த கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. 6 மணி நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், 2 மணி நேரத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ ஒரு சப்போஸ் நைட்டு இப்போ குளிர்காலம், நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்க, 5 ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஸ்பீடு உங்களுக்கு 3 மாறணும்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த 6 கொடுத்துட்டு இந்த 2 மணி நேரத்துக்கு மேலே மாறணும், அல்லது 6 மணி நேரத்துக்கு மேலே வரணும்னா ஸ்பீடு கண்ட்ரோலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் 2 விதமான டைம் கண்ட்ரோல் இருக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆகும் ஃபேனு. குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக வேரி பண்ணிக்கலாம். இது ரெகுலேட்டர் இல்லாத ஒரு ஸ்பெஷல். இது ரிமோட் மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் இந்த ஃபேன் இது ஒன்று. நெக்ஸ்ட், இந்த ஃபேனில் நிறைய வெரைட்டியாக நிறைய வகைகள் இருக்குது. இந்த ஃபேன் இந்த டைப் வந்து J1 அப்படின்னு சொல்லுவோம். இதோட சைஸ் வந்து 36 இன்ச்சஸ் தான். ஸோ ரெண்டு ஃபேனோட இது வந்து 36 இன்ச்சஸ் வரும். இது ப்ரைம் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பிளேடு வந்து நார்மலாக இருக்கும், நார்மல் ஃபேன் இது இருக்கும். இது X1 சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்பெஷல் ஃபேன். இந்த ஃபேன்லேயே இருக்கிறதே ரொம்ப ஸ்பெஷல் வந்து இந்த A சீரீஸ்ன்னு சொல்லுவோம். சூப்பர் A1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை சொல்லுவோம். வாங்க, இப்போ ஒரு ஒரு டைப்லையும் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்ப்போம். நமக்கு இந்த கிச்சன் பால்கனி அந்த மாதிரி சில இடத்துல வந்து இந்த சைஸ் தான் போடுவோம். இதோட ஆர்பிஎம் வந்து 420 ஆர்பிஎம் இருக்கும். மோட்டர் ஸ்பீடோட ஆர்பிஎம் 420 ஆர்பிஎம் இருக்கும். இது ப்ரைம் சீரீஸ், இது நார்மல். இது இதோட ஆர்பிஎம் அல்ல, இந்த X1 இதோட ஆர்பிஎம்மும் ரெண்டு சேம் தான், 385 ஆர்பிஎம் இருக்கும். பட் இந்த பிளேட் டிசைன் வந்து வேறு வேறையாக இருக்கும். இது நார்மலாக இருக்கும், இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். ப்ளஸ் இது A1 சீரீஸ் அப்படின்றது, இது ஏசி ஃபேனுக்காக, ஏசி ரூமுக்காக போடுறது. இது இந்த ஃபேனில் ஒரு மேஜர் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நேச்சுரல் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் ஒன்று இருக்குது. நார்மலாக நீங்கள் ஏசி ஃபேனில் வந்து இப்போ ஒரு ஏசி ரூமில் வந்து ஒரு 3 ஸ்பீடு 5 ஸ்பீடில் கண்டினியூஸாக ஓடிச்சு அப்படின்னாக்கா தோல் வந்து ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி தோல் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த நேச்சுரல் ப்ரீஸ் அப்படின்ற மோடை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது 1-5 ஸ்பீடுக்குள்ளே தானாகவே வந்து இந்த மரத்துலேருந்து வரும் பார்த்தீங்களா காற்று, அந்த மாதிரி தானாகவே மாறி மாறி வரும். அதனால் உங்களுக்கு வந்து தோல் வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. ரொம்ப நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது அந்த இதுக்கான ஸ்பெஷல். இது ஏசி ஏசி ரூமுக்கான ஒரு ஸ்பெஷல் டிசைன் தான் இந்த A1 சீரீஸ் அப்படின்றது. இதோட ஆர்பிஎம் 350 ஆர்பிஎம். ரிமோட்டு அப்படியே வெறும் நார்மல் ரிமோட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம சவுத்தில் குழந்தைங்களுக்கு எட்டாத கொஞ்சம் உயரத்தில் நம்ம அப்படியே இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ட்ரில் பண்ணி இப்படியே இந்த மாதிரி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு கட்டாத இடத்துல. ஸோ மிஸ் ஆகாது, ஒரே இடத்துல எடுத்து ஒரே இடத்துல வச்சு கரெக்டாக கீப் அப் பண்ணலாம். அதை சப்போஸ் இப்போ நைட் டைமில் வந்து நம்ம பெட்டிலே படுத்துருக்கோம், பக்கத்துலேயே இந்த ரிமோட் இருக்குது அப்படின்னாக்கா ஸ்பீடு மாற்றணும் அப்படின்னாக்கா, இந்த 1, 2, 3, 4, 5 இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு மட்டும் ரேடியன்ட் இருக்கும் உங்களுக்கு நைட்டில். இது மட்டும் தனியாக தெரியும் உங்களுக்கு, ஸ்பெஷலாக தனியாக தெரியும். ஸ்பீட் சேஞ்சஸுக்கு மட்டும் இப்படி ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
Suppose உங்களுக்கு ரிமோட் மிஸ் ஆயிடுச்சு அப்படினாலும் கம்பெனில இருந்து வாங்கிக்கலாம் புதுசு வாங்கிக்கலாம் ஓ நார்மல் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும் இல்லனா பிரவுன் கலர்ல இருக்கும் அந்த ரெண்டு கலர்ல மட்டும் தான் வரும் நம்ம சூப்பர் ஃபேன் அப்படி கிடையாது இது வந்து ஒரு எட்டு வகையான கலர்ல கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க சாம்பிளுக்கு வந்து பிங்க் லிலாக் yellow silver இதெல்லாம் வச்சிருக்கேன் இது தவிர்த்து வந்து ப்ளூ கலர் இருக்கு green color இருக்கு ஒரு எட்டு வகையான கலர் வந்துட்டு இருக்கோம் silver color white brown எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட அது போக ஸ்பெஷல் ஆர்டர் எல்லாமே கொஞ்சம் நம்மள்ட்ட இருக்கு இந்த ஒரு wooden type ல வரும் பாருங்க இந்த மாடல் இருக்கு இதெல்லாம் சில இது மட்டும் கொஞ்சம் ஆர்டர் பேசிஸ்ல எடுத்து கொடுப்போம் ரொம்ப டெக்கரேட்டிவான ஒரு கலர்ல கூட கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி கலர்லாம் ஆர்டர் பேசிஸ்ல எடுத்து கொடுப்போம் சூப்பர் ஃபேன்ல கிடைக்கிற வேற விதமான கலரை பத்தி பார்த்தோம் அடுத்து இந்த ஃபேனுக்கான வாரண்டியை பத்தி பார்க்கலாம் இது நார்மல் ஃபேன் மாதிரி இல்லாம இந்த ஃபேனுக்கு 5 வருஷம் ஆன் சைட் வாரண்டி உண்டு 5 வருஷமும் ஃபுல் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி உங்களுக்கு உண்டு ஆன் சைட் வாரண்டி அப்படினா நீங்க ஏதா ஃபால்ட் அப்படினாக்க நீங்க ஏறி இறங்கி கழட்டணும் அப்படின அவசியம் கிடையாது இந்த நம்பர்ல உள்ள டால் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணீங்க அப்படினா இந்த கம்பெனிக்காரங்களே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க ஆன் சைட் வாரண்டி இது ரெண்டுமே வந்து ஒரு 5 வருஷம் ஃபுல்லா கொடுக்குறாங்க இது ரெண்டுமே வந்து இந்த ஃபேனோட ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இது நெக்ஸ்ட் இந்த ஃபேனோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 65000 hours வரும் அதாவது 65000 மணி நேரம் வரும் தியரிட்டிக்கலா இதோட கால்குலேஷன் வந்து 65000 மணி நேரம் லைஃப் ஓடுது வரும் சோ அப்படி ஆவரேஜா 10 ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் ஃபேன் ஓடுது அப்படிን பாத்தீங்கன்னா இதோட லைஃப் மட்டும் ஒரு 18 வருஷம் வரும் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஃபேனோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பவர் சேவிங் அப்படியே உங்களுக்கு பாதியா குறையும் நார்மல் ஃபேன் வந்து 5 ஸ்பீட்ல ஓடும்போது 70 வாட்ஸ் கன்சூம் பண்ணது அப்படினா சூப்பர் ஃபேன்ஸ் வந்து 35 வாட்ஸ் தான் எடுத்துக்கும் सपोज நீங்க ஸ்பீடை குறைக்கறீங்க 4 ஸ்பீட்ல ஓடுதுனா 28 வாட்ஸ் எடுத்துக்கும் 7 வாட்ஸ் அப்படியே குறஞ்சிட்டே இருக்கும் 3 வாட்ஸ்ல 3 ஸ்பீட்ல நீங்க போறீங்க அப்படினா இன்னும் ஒரு 7 வாட்ஸ் குறஞ்சி 21 வாட்ஸ்ல ஓடிட்டே இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்பீடு மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு 5 ஸ்பீட்ல வந்து ஓடிட்டே இருக்க அப்படினா நார்மல் ஃபேனுக்கு இதுக்கு எவ்வளவு கரண்ட் பில் சேவ் ஆகும்னா ஒரு வருஷத்துக்கு 1500 ரூபாய் மிச்சமாகும் ஒரு ஃபேன் இந்த ஃபேனுக்கு ஆன் சைட் வாரண்டி பீரியட் 5 வருஷம் கொடுக்குறாங்க 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 7500 ரூபாய் ஒரு ஃபேன் உங்களுக்கு கரண்ட் பில் மிச்சப்படுத்தி கொடுக்கும் ஒரு வீட்டுக்கு சப்போஸ் 4 ஃபேன் போறீங்கன்னு வெச்சீங்களா ஓ 5 வருஷத்துல உங்களுக்கு 30000 சேவிங்ஸ் ஆகும் கரண்ட் பில் கண்ணுக்கே தெரியாம நம்ம இவ்வளவு சேவிங்ஸ் பண்றோம் நம்ம கரண்ட் பில்லையும் சேவ் பண்றோம் எலக்ட்ரிசிட்டி நம்ம மிச்சம் பிடிக்கிறோம் அப்புறம் இன்னொன்னு நீங்க ஒரு நார்மலா இப்ப வீட்டுக்கு ஆல்ரெடி இன்வெர்டர் போட்டுருக்கீங்க அப்படினாக்க உங்க ஃபேன் ஒரு 5 மணி நேரம் தான் வருது அப்படினா ஒரு 100 ஆம்ஸ் ஃபேன் 100 ஆம்ஸ் பேட்டரியில வந்து ஒரு ரெண்டு ஃபேன் போட்டுருக்கீங்க அப்படினாக்க அதே 100 ஆம்ஸ்ல நீங்க இது 4 ஃபேன் போட்டுக்கலாம் அல்லது அதே ரெண்டு ஃபேன் வந்து 5 மணி நேரத்துக்கு பதிலா 10 மணி நேரம் கொடுக்கும் இது இன்வெர்டர்ல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் டபுளா வரும் உங்களுக்கு பேக்கப் டைம் வந்து டபுளா வரும் இந்த ஃபேன் இது தவிர்த்து இந்த ஃபேனோட பேக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும் பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் பேக்கிங்ல கொடுத்துட்டு இருப்போம் ஸோ இந்த ஃபேன் வந்து இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பொறுத்துங்க உங்க ஆஃபீஸுக்கு பொறுத்துங்க உங்க கடைகளுக்கு பொறுத்துங்க கரண்ட் பில்ல பாதியா குறைங்க எலக்ட்ரிசிட்டியும் பாதியா குறைங்க இந்த ஃபேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க ப்ளஸ் இதுக்கு டீலர்ஷிப் இருக்காது ஆர்வம் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் எடுத்து பண்ணலாம் நீங்களே டீலர்ஷிப் எடுத்து பண்ணலாம் இது தவிர்த்து என்கிட்ட வந்து டிவிஎஸ் டூ வீலர் பேட்டரி வச்சுருக்கேன் டிவிஎஸ் டால் டியூப்லர் பேட்டரி எல்லாம் வச்சுருக்கேன் டிவிஎஸ் டூ வீலர் பேட்டரிக்கு அரியலூர் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த பேட்டரி ஷோரூம் வச்சுருக்கவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருக்கவங்களாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க நம்மக்கிட்ட ஒரு டீலர்ஷிப் எடுத்து பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ